வணக்கம். வெற்றி நிச்சயம் என்ற தலைப்பின் கீழ் வெற்றி பெறுவதற்குரிய வழிமுறைகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் நான் ஏற்கனவே சொன்னேன், எப்படி ஒரு செல்ஃபோனுக்கு நாலு ஃபேக்டர்ஸ் உண்டோ, ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட், இன்னொன்று பேட்டரி, இன்னொன்று சிம் கார்டு, இன்னொன்று சிக்னல், இந்த நாலும் ஒத்து போச்சுன்னா ஃபோன் வேலை செய்யும். இதில் எது டிஃபால்ட் ஆனாலும் ஃபோன் தகராறு பண்ணும். அதே மாதிரி வாழ்க்கைக்கும் உடல் என்பது இன்ஸ்ட்ருமெண்ட், உயிர் என்பது பேட்டரி, மனம் என்பது சிம் கார்டு, ஆன்மா என்பது சிக்னல், இறைவனின் அருள் அது வழியாக தான் இறங்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த வகையில் உடல் என்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி சுத்த தேகமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது பற்றி முந்தைய நம்ம பார்த்தோம். அப்புறம் உயிர் என்பது உஷ்ணம், உணர்ச்சி, ஊக்கம் என்று உங்களுக்கு விவரித்தேன். அப்போ உயிர் என்ற அந்த பேட்டரி எப்பப்பெல்லாம் சார்ஜு டவுன் ஆகுது, எப்பப்பெல்லாம் அதுக்கு சார்ஜ் ஏறுது அப்படின்றத பற்றி நமக்கு விளக்கிட்டுருக்கோம். அந்த வகையில் பேட்டரி எப்பப்பெல்லாம் டவுன் ஆகுதுன்னு இதுக்கு முந்தைய உங்களுக்கு சொன்னேன். எப்பெல்லாம் கோவப்படுறோமோ, அப்போல்லாம் டென்ஷன் ஆகுறோமோ, அப்போல்லாம் உயிர் விரயமாகுது. எப்பப்பெல்லாம் அதிர்ச்சி அடைகிறோமோ, அப்போல்லாம் உடனே பேட்டரி டவுன் ஆகுது, உயிர் விரயமாகுது. எப்பெல்லாமா நமக்கு வந்து அச்சம் வருகிறதோ, பயம், உயிர் பயம், மரண பயம், நோய் பயம், இப்படி பயமயமாக மாறுகிறோமோ, அப்போல்லாம் நமக்கு வந்து உயிரோட சக்தி குறையுது, டவுன் ஆகுது. அதே மாதிரி ஏக்கம் வரும்போதெல்லாம், நமக்கு ஏங்கி தவிக்கும்போது, தாடியை வளர்த்துக்கிட்டு சோகப்பாட்டு பாடி தெரியும் போதெல்லாம் பேட்டரி டவுன் ஆகுது. அதே மாதிரி வேதனையான விஷயங்களை நினச்சி பார்க்குறது, பேசிக்கிட்டு இருக்கிறது, வேதனையான விஷயங்களை நம்ம ரீகால் பண்ணும்போதெல்லாம் பேட்டரி டவுன் ஆகுது. அது மாதிரி எதிர்மறை விஷயங்களை, அதாவது நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ், அது மாதிரி எதிர்மறையான உடன்பாடு இல்லாத விஷயங்களை பற்றி பேசும்போது, பார்க்கும்போது, நினைக்கும் போதெல்லாம் பேட்டரி டவுன் ஆகும். அதனால தான் நல்லா ஊக்கமாக இருங்க, எதிர்மறையான விஷயங்களை சாஃப்ட்வேரில் லோட் பண்ணாதீங்க அப்படின்னு உங்களுக்கு நாம் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி நாம் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிற மெத்தேடை பார்த்தோம், எந்தெந்த வகையிலெல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு. அப்போ உயிர் என்ற பேட்டரிக்கு எப்போல்லாம் சார்ஜ் ஏறுதுன்றதை பற்றி நம்ம ஒன்று பார்க்கணும். உயிர் எப்பப்பெல்லாம் சார்ஜ் ஏறும்? ஒன்று வந்து ஒழுக்கமான வாழ்க்கை, முறையான உழைப்பு, முறையான ஓய்வு, முறையான நேரத்தில் உணவு, முறையான இன்பத் துய்ப்பு இருந்துச்சுன்னா அது ஒழுக்கமான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அப்படி முறையற்ற வகையில் எதெல்லாம் செய்கிறோமோ, இப்போ நேரங்கட்ட நேரத்தில் உணவு உண்றது, நேரங்கட்ட நேரத்தை நேரம் பார்க்காமல் உழைக்கிறது, ஓய்வுன்ற பேரில் டூ மச்சாக தூங்கிறது, இது எல்லாமே வந்து அது அந்த சார்ஜை குறைக்கும். அதுக்கு ஒரு உடம்புன்றது ஒரு மிஷின் மாதிரி தான், இந்த நேரத்தில் உணவு வரும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கணும் அதுக்கு, அப்போ தான் அது ஒழுங்காக வேலை செய்யும். அதை விட்டுட்டு எப்போ வேணாலும் சாப்பிடுவார், இது எப்போ வேணாலும் உறங்குவார், எப்போ வேணாலும் இவர் வந்து ஓய்வெடுப்பார், எப்போ உடம்பு ஒத்துக்காது, அந்த பேட்டரி டவுன் ஆயிரும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதனால் ஒழுக்கம் என்பது முறையான ஒரு உடல் ஒழுக்கம், மன ஒழுக்கம், உயிர் ஒழுக்கம் என்பது பேட்டரி சார்ஜ் ஏற்றுறதுக்கு ஒரு மெத்தட். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பாராட்டு புகழ். இப்போ பிறர் பாராட்டும்படி நம்ம வாழ்கிறோம், பிறர் புகழும்படி நம்ம வாழ்கிறோம்னாலும் பேட்டரி சார்ஜ் ஏறும். இப்போ குழந்தைகளை வந்து திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, பேட்டரி டவுன் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. பாராட்டிக்கிட்டே இருக்கோம், சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கோம்னு சொன்னால், புகழ்ந்துக்கிட்டே இருக்கோம்னு சொன்னால், அந்த குழந்தைகளுக்கு வந்து உற்சாகம் கூடும், அப்போ அவருக்கு இன்னும் வேகமாக செய்வோம் அப்படின்னு. சில நேரங்களில் மதிப்பெண் குறையாக வாங்குவாங்க, சில விஷயங்களில் அவங்ககிட்ட சில குறைபாடுகள் இருக்கலாம், குறைபாடுகளை நோண்டி நோண்டி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஏன்னா மேலும் மேலும் அவங்க குறைஞ்சிக்கிட்டே தான் போவாங்க. அதை தட்டி கொடுத்து, சரியாயிரும் ஐயா, நீ நல்லா ஆயிருவையா சொல்லணும். சொல்லிட்டோம்னா அது கொஞ்சம் நாள் ஆக 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 ஆக, நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வீர சிவாஜியாக இருக்கட்டும், அல்ல எல்லாரையும் எந்த ஒரு உயர்ந்த உயர்வடைந்த மகான் வாழ்க்கையும் பாருங்கள், அவங்க பெற்றோர்களோ அல்லது பாட்டியோ தாத்தாவோ அவர்கள் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க. அந்த ஊக்கம்தான் இப்போ எங்கள் பெற்றோர்களே அப்படி தான், நாங்கள் எங்களை மாதிரி வறுமை அனுபவித்தவங்க உலகத்தில் பார்க்கவே முடியாது, அவ்வளோ கொடுமையான வறுமை. எங்கள் அப்பா பார்வை இழந்துட்டார், ஒரு விடுதலை போராட்ட வீரர், அந்த விடுதலை போராட்டத்தில் அடி வாங்கி தான் பார்வை இழந்தார். நெகட்டிவிட்டி போயிடுச்சு, அப்போ கண் பார்வை போயிடுச்சு, கண் பார்வை போன பிறகு அதை மீட்டுற முயற்சியில் சொத்தெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு ஆறு குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பம் நிராதரவான நிலை, அப்போ எப்படி இருந்திருக்கோம்? எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க அந்த வறுமையோட கொடுமையை, எங்கேயாவது கேழ்வரகு வாங்கிட்டு வந்து அதை அரைச்சி மாவு எடுத்து அதில் ஒரு ஏதாவது புட்டு செஞ்சோ அல்லது ஒரு அடை மாதிரி செஞ்சோ கொடுக்கலான்னு நினச்சிட்டு வைட்டு வருவாங்களாம். அந்த மாவை திரிக்கும் போதே சுற்றி விழுகிற அந்த மாவை, அந்த விழுகிற மாவை அப்படியே எடுத்து எடுத்து எல்லாம் பிள்ளைங்க சாப்பிட்ருமா, கடைசியில் வெறும் திருகள் தான் மிச்சம் இருக்கும்.
அப்படி ஒரு கொடுமையான வறுமையில் தான் நம்ம இருந்தோம். ஆனால் எந்த நிலையிலையும் எங்கள் அப்பா என்ன செய்வார், ஊக்கத்தை இழக்கவே மாட்டார். ஒரு கட்டத்தில் ஊக்கத்தை இழந்துட்டார், இழந்து சரி சூசைட் பண்ணிக்கலாம், இந்த பிள்ளைகளுடைய வறுமை துயரத்தையும் மனைவியோட அந்த வறுமையும் பார்த்துட்டு நம்மளால் இருக்க முடியாதுன்ற அந்த எளிய கிராமத்தில் அவரால் வாழ முடியாதுன்னு போனார். அப்போ தான் திருக்குறள் வந்து அவரை காப்பாற்றுச்சு. நாங்கள் ஏன் திருக்குறளை எங்கள் அப்பா முகாமே எடுத்துக்கிட்டாரு, நான் ஏன் திருக்குறள் கவனகர், திருக்குறள் ராம கனக சுப்புரத்தனம்னு ஏன் மாறினேன் அப்படின்னு கேட்டால், காரணம் வந்து திருக்குறள் எங்களுடைய வாழ்க்கையவே மாற்றுச்சு. அதனால தான் தமிழ் முறை நீங்கள் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது காரணம். பல பேருடைய வாழ்க்கையே திருக்குறள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வாழ்க்கையை மாற்றுச்சு. நம்முடைய பிரசிடென்ட்டு நம்முடைய ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் ஐயாவே சொல்லுவார், திருக்குறளை படித்தது மட்டும் இல்லை திருக்குறள் தான் என் வாழ்க்கையை மாற்றுச்சுன்னே சொல்லுவார். இவன் உயர்வுக்கு காரணம் திருக்குறள்னு சொல்லுவார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு இஸ்லாமியர், ஆனால் ஜனாதிபதி மாளிகையே சைவ உணவு கூடமாக மாற்றுறவர் அவர் தான். அவர் வாழ்க்கை அஞ்சு ஆண்டுகளும் அங்கே சைவ உணவு தான் தயாரித்தார். ஒரு இஸ்லாமியர் சைவ நெறிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருனா சைவ நெறியோட மேன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால தான் அவர் தான் சொல்லுவார். அது காரணம் என்னென்னா திருக்குறள் தான் மாற்றிச்சு. அப்பா கண் பார்வை இல்லாமல் இருக்கும்போது ஒரே ஒரு அவருடைய நண்பர் சொன்னார், மாப்பிள்ளை கவலைப்படாதீங்க மாப்பிள்ளை, உங்கள் பிரச்சனைக்கு திருவள்ளுவர் ஒரு தீர்வு சொல்கிறாருன்னு, ஒரு குறள் உங்களுக்காகனு எழுதியிருக்காருன்னு, எனக்காக எழுதுனதை என்ன மச்சான்னு கேட்டார். அப்போ சொன்னாராம், பொறியின்மை யாருக்கும் பழி என்று, பொறி புலன்கள் ஐம்பொறிகள் ஊனப்பட்டு இருப்பது குற்றமல்ல, கண் இருக்கிறது பார்க்க முடியவில்லை குற்றமில்லை, காது இருக்கிறது கேட்க முடியவில்லை குற்றமில்லை, வாய் இருக்கிறது பேச முடியவில்லை குற்றமில்லை, கைகால்கள் முடமாக இருக்கிறது குற்றமில்லை, ஆர்கன்ஸ் ஃபால்ட்டாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, பொறி புலன்கள் ஊனப்பட்டிருப்பது குற்றமில்லை, அறிவறிந்து ஆழ்வினையின்மை பழி, அந்த நிலையிலும் நீ எதுக்கு லாயக்குன்னு நினச்சி முயற்சி செய்யாமல் இருப்பதான் குற்றம்னு ஒரு குறள் இருக்குது. இந்த ஒரு குறள் தான் என்னுடைய தந்தையாருடைய வாழ்க்கையவே தலைகளாக மாற்றிச்சு. ஓஹோ, நம்ம பிரச்சனைக்கே 2000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு முனிவர் தீர்வு சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அந்த திருமுறையை நம்ம படிக்கணும்னு போய் வாங்கிட்டு வந்தார். இவருக்கு பார்வை இல்லை, அப்போ படிக்க முடியாது, எங்கள் அம்மாட்ட கொடுத்தா படிக்க சொன்னார். அது படிக்க 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 அந்த தேவை இருந்ததுனால ரத்தம் சூடு குறைஞ்சி அந்த தேவை இருக்க ரத்தத்துக்கு சூடு ஏற்றணுன்ற அந்த வேகம் இருந்தது. அதனால் அந்த திருமறை என்ன செஞ்சார், நுண்ணியமாக அப்படியே நுட்பமாக பார்த்தார். பார்த்தவுடனே ஒவ்வொரு குறளும் அவருக்கு மோட்டிவேட் பண்ணிச்சு, சர்வ ஞானமும் அவருக்கு வந்துச்சு திருக்குறள் மூலம் வந்துச்சு. அதனால தான் அதிலே சொல்லுவார், ஊக்கமிடமைக்கு ஒரு அதிகாரமே வச்சார், உடையர் அனுப்படுவது ஊக்கமிடுவார். ஏ உடையவன்னா நீ ஊக்க உடையவன் தான், உடையவன் உள்ளம் உடைமை உடைமை, ஊக்கம்தான் உண்மையான சொத்து, பொருளுடைமை நில்லாது நீங்கி விடும்னார். நீ எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ சொத்து வச்சுருந்தாலும் சரி, மற்ற விஷயங்கள் நீ எவ்வளோ வச்சுருந்தாலும் சரி, உள்ளத்தில் ஊக்கம் இல்லைன்னா எல்லாமே வீணாயிரும் அப்படின்னு சொல்லுவார். உடையர் அனுப்படுவது ஊக்கம்ன்றவர். கையில் நீங்கள் AK-47 வச்சுருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆயுதம் வச்சுருக்கலாம். அதான் ஜோக் சொல்லுவாங்க, ஒரு போலீஸ்கார் சொன்னாராம், ஐயோ ஒரு திருடன் வந்து எல்லாத்தையும் அடிச்சு போயிட்டான் அப்படின்னு. இடையே நீ கையில் வந்து துப்பாக்கி வச்சுருந்தீங்களேண்ணா, நல்ல வேலை அதை உள் பாக்கெட்டில் வச்சுருந்தேன் தப்பிச்சதுன்னா, துப்பாக்கி வச்சுருந்து என்ன பிரயோஜனம், அது எந்த ஆயுதமும் உங்கள் கையில் இருக்கலாம், ஆனால் மனதில் ஊக்கம் இல்லைன்னா எந்த ஆயுதம் கையில் இருந்தாலும் வீண் தான். ஒரு ஆயுதம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் ஊக்கம் இருக்குன்னா எந்த ஆயுதம் இல்லாமல் ஒருத்தன் ஜெயிச்சிருவான். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் உண்டுவாங்க. அப்போ அந்த ஊக்கம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். அது பேட்டரி சார்ஜ் ஏற்றும். புகழ் பாராட்டு, அந்த பாராட்டு திருமறைகளில் இருக்கிறது, நமக்கு வந்து சார்ஜ் ஏற்றக்கூடிய அம்சங்கள் திருமறைகளில் கொட்டி கிடக்கு. அதை பொறுமையாக படிக்கணும், நிதானமாக படிக்கணும், அழகுதா. அப்போ பிறர் புகழும் போதும் பாராட்டும் போதும் சார்ஜ் ஏறும், ஒழுக்கமான வாழ்க்கையின் போது சார்ஜ் ஏறும், அப்புறம் இறை லயத்தோட தியானம் தவம் பண்ணுறோன்னு சார்ஜ் ஏறும். இப்போ ஒரு மந்திரத்தை ஒரு மகான்கிட்ட தீட்சை வாங்கி சொல்கிறோம், சொல்ல உள்ளுக்குள்ளே சார்ஜ் ஏறும், தியானம் பண்ணுறோம் சார்ஜ் ஏறும், தவம் பண்ணுறோம் சார்ஜ் ஏறும். மனிதனுக்கு மகானுக்கு என்ன வித்தியாசம், மகான் ஹை வோல்டேஜ் ஏற்றி வச்சுக்கிறாங்க, மனிதர்கள் நிதானமான சார்ஜ். சார்ஜ் சரியாக இருக்கவன் பேலன்ஸாக இருக்கவன் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறான்னு அர்த்தம். மகான்கள் யார், ஹை வோல்டேஜ் வச்சுருப்பாங்க. இப்போ ஜீசஸ் தொட்டார், முடவன் நடந்தான், பேய் ஓடிச்சு, நோய் குணமாச்சு, குன்மம் பிடிச்சவன் சரியானா சொல்லுவாங்க. இப்போயும் பல மகான்கள் இருக்காங்க டச் ஹீலிங்னு பண்ணுவாங்க, தொட்டாலே வந்து அவங்களுக்கு நோயாளி குணமாவாங்க, கேன்சர் அப்படியே குணமாகும், பல நோய்கள் குணமாகக்கூடிய மகான்களை பார்க்குறோம். அவங்க யார்,
சார்ஜ் ஏற்றிக்கிட்டவங்க வேறு ஒன்றும் கிடையாது. விளங்குதா? நம்மக்கிட்ட சார்ஜ் ஏறிடுச்சின்னு சொன்னால் நாம் அதை செய்ய முடியும். அப்போ ஜபத்தின் வழியாகவும் தியானத்தின் வழியாகவும் தவத்தின் வழியாகவும் ஆன்மீக முயற்சிகளில் அந்த உயிருக்கு சார்ஜ் ஏறுது, ஒழுக்கமான வாழ்க்கையில் சார்ஜ் ஏறுது, பிறர் புகழும் போதும் பாராட்டும் போதும் சார்ஜ் ஏறுது. இந்த முறைகளில் சார்ஜை ஏற்றிக்கணும். ஏற்றிக்கிட்டோம்னு சொன்னால் ஹை வோல்டேஜ் நம்மகிட்ட இருக்கும். இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு நாம் நோய்களை குணப்படுத்தலாம். சும்மா தொட்டால் போதும் குணமாயிடும். நினச்சிக்கிட்டு தொட்டால் போதும், உனக்கு சரியாயிரும், கவலைப்படாத சொன்னால் குணமாயிரும். நினச்சா குணமாகும். அது வந்து அது ஹை லெவல். தொட்டு குணப்படுத்துறதுன்றது ஒரு லெவல், பார்த்து குணப்படுத்துறதுன்றது ஒரு லெவல், நினச்சே குணப்படுத்துறதுன்றது ஒரு லெவல். அதுக்கெல்லாம் மாஸ்டர்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்க. ப்ராணிக் ஹீலிங், டச் ஹீலிங், ஹீலிங் பை ஹோலி வேர்ட்ஸ் அப்படின்ட்டுருக்கு. இப்போ ஞானசம்பந்த பெருமான்னு சொல்லுவார், மாணிக்கவாச பெருமான்னு சொல்லுவார், இந்தந்த பாடல்களை பாடினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தந்த நோய்கள் குணமாகும்னு இருக்குது. அப்படியே குணப்படுத்தி காமிச்சிருக்காங்க. ஒரு ஊமையாக இருக்கவனை குணப்படுத்துறதுக்கு ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அதை சொன்னவனு குணமாகும். அது மாதிரி குரானில் கூட வேர்டிங்ஸ் இருக்குது. அந்த ஹோலி வேர்ட்ஸை வந்து திரும்ப திரும்ப உச்சரித்து அந்த வேர்ட்ஸ் நல்லா உச்சரித்து வச்சிட்டோம்னா அந்த வேர்டை அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவங்கள தொட்டோம்னாலே குணமாகும். இது ஹீலிங் பை ஹோலி வேர்ட்ஸ். இது எல்லா திருமறைகளையும் ஹோலி வேர்ட்ஸ் இருக்குது. திருக்குறளையும் இருக்குது. திருக்குறளையும் சில குரல்கள்லாம் வந்து குணப்படுத்தும். எனவே பேட்டரி டவுன் ஆகாமல் பார்த்துக்கிறதுன்றது ஒரு மெத்தேடு. பேட்டரிக்கு சார்ஜ் ஏற்றுறதுன்றது ஒரு மெத்தேட். அப்போ பேட்டரிக்கு சார்ஜ் ஏற்றுற விதத்தில் ஒழுக்கமான வாழ்க்கை, உரிய நேரத்தில் உணவு, உரிய அளவு உழைப்பு, உரிய அளவு ஓய்வு, உரிய இன்பங்களை உரிய முறையில் துய்ப்பது. அடுத்து நாம் வந்து புகழ் பாராட்டு என்ற வகையில் பிறர் புகழும்படி வாழ வேண்டும், பிறர் பாராட்டும்படி வாழ வேண்டும். அப்போ சார்ஜ் ஏறிக்கும். ஜபம், தியானம், தவம் என்ற ஆன்மீக முயற்சிகளையும் சார்ஜ் ஏறிக்கும். அது மாதிரி சார்ஜ் ஏற்றி ஒரு மனிதனாக இருக்கும் நாம் மகானாக உயர வேண்டும். மகானாக உயரும்போது நாம் வந்து பிறருக்கு நம்முடைய ஓவராக இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜை கொடுத்து அவருடைய நோய்களை குணப்படுத்தலாம். விளங்குதா? பலவீனமாகறான், நோய்வாய்ப்பட்டிருக்கானாலே சார்ஜ் குறைஞ்சிருக்கான்னு அர்த்தம். ஹை வோல்டேஜ் இருக்கவே நீங்கள் ப்ராணிக் ஹீலிங் பண்ணலாம், வோல்டேஜ் இல்லாதவே பண்ணக்கூடாது. எனவே சார்ஜ் ஏற்றக்கூடிய மெத்தட்ஸ் இப்போ உங்களுக்கு நான் விளக்கியிருக்கேன். அதை இன்னும் நல்லா தெள்ள தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய பேட்டரி டவுன் ஆகாமல் பார்த்துக்கணும். பேட்டரியை திரும்ப திரும்ப சார்ஜ் ஏற்றக்கூடிய முறைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, இது அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம், சிம் கார்டு என்ற மனம் பற்றி ஆராய்ச்சி பண்ண போகிறோம். அது ஒரு பயங்கரமான டாபிக். மனம் என்பது ஒரு அற்புதமான டாபிக். அதை நாம் நாளையிலேருந்து பார்க்கலாம். ஓகே, வணக்கம்.